அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட், April 8. டைம் வந்து ஒரு 120 மேல ஆகுது. மார்க்கெட் இப்போ 7358 ரேஞ்ச் ட்ரேடிங் போகுது. மார்க்கெட் கண்டினியூஸ் ரைசிங், அப்பர் சைட் பிரேக் அவுட், ஸோ பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 7358. ஸோ இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். அந்த க்ரீன் கலர் கேண்டில்ருந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். எவ்ரிடே இந்த சார்ட் லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுன்றதை பார்த்துட்டு அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வரும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். 7358 வந்திருக்க அந்த செல் கால் 7377, அதாவது ஒரு 19 பாயிண்ட் ரீச் அவுட் ஆகுதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அந்த பையிங் ரேஞ்சுக்கு அப் அண்ட் டவுன் தான் மார்க்கெட் ட்ரேடிங் போச்சு. இப்போ 6th கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்கான மொமெண்டம். அந்த மொமெண்டமில் பார்த்தீங்கன்னா 7370 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. அதாவது இவ்வளோ நேரம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட் நமக்கு வந்து புல் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தது, ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ வந்து மேலே போகிறக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு 6 கேண்டிலில் நமக்கு இப்போதைக்கு ஒரு 90% டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். இப்போ நியூ கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு, அது ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும், ஜஸ்ட் டக்குன்னு ஒரு சார்ட்டை பார்த்தோன்னா ஒரு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸுக்கு உங்களால் வர முடியும் அப்படின்னா இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.